வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் பதினான்கு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை காற்றின் வேக காரணமாக தமிழக கடற்கரை மாவட்டங்கள் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் உள் மாவட்டங்களில் ஓரிடங்களில் அதிகாலை வேலையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தில் மழைப்பகுதிகளில் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் உரை வாய்ப்புள்ளது மேலும் சென்னை மற்றும் புறநகரப் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வான ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மழை பெய்யக்கூடும் இந்நிலையில் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பதினான்கு மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி பாத்தீங்கன்னா திருவள்ளூர் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் காரைக்கால் ஆகிய பதினான்கு மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினான்கு மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்படவில்லை இதே மாதிரி முக்கிய அறிவிப்பை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சென்னுடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்